வாரம் வாரம் வியாழக்கிழமை அன்று பாபாவிற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் குறுக்குத்துறை ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா அறக்கட்டளை சார்பாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுள்ளது. இதன் கோவில் உரிமையாளர் மற்றும் பொறுப்பாளர் அர்ச்சகர் எஸ் ஆறுமுகம் அவர்கள் சிறப்பாக பூஜைகளை நடத்தி வருகிறார். வியாழக்கிழமை அன்று காலை, மதியம் மற்றும் இரவு ஆகிய மூன்று வேளைகளிலும் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவின் அருளை பெற்றனர். பக்தர்கள் கலந்து கொண்டு அவர்கள் வாழ்வில் நடந்த அற்புதங்களை எடுத்துரைத்தார்கள். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் அருளை பெற்று சென்றனர். திண்டுக்கல்லிருந்து நான் வந்திருக்கேன். பாபாவும் துர்க்கையம்மனுடைய அருளால் உங்களுடைய அருள் தாண்டி அருள் வாங்குறதுக்கு பார்க்க வந்திருக்கேன். பாபாவுடைய அருள் நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்கு. அவரை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பாபா நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காருங்க. கேட்டதெல்லாம் கிடச்சிது. கேட்க என்னெல்லாமோ கேட்க வேண்டி இருக்குது. அது எல்லாமே அவர் தான் நடத்தி எல்லாம் நல்லபடியாக செஞ்சு வைக்கணும். அந்த பாபாவுடைய அருள் இங்கெங்கும் பெருக வேண்டும். அவருடைய பெருகிறதுக்காண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். விநாயகாய வித்மகே விக்னராஜாய தீமகே தன்னோ பிரஜயோபாத். ஓம் சீரடி வாசாய வித்மகே சச்சிதானந்த தீமகே தன்னோ சாய் பிரசோயாத். நான் வந்து சாய்பாபா மேலே ஒரு அபார நம்பிக்கையில் இருக்கேன். ஏன்னா நான் வந்து முதல்ல வரும்போது சரி இந்த இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். வந்த மறுவாரமே வந்து எனக்கு என்னமோ அப்படி ஒரு சீரடிக்கு போகணுமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. பாபா உங்களோட அற்புதத்தை காட்டணும், நான் சீரடிக்கு வரணும்னு எங்கள் வீட்டுக்கு நான் சொல்லிவிட்டு இங்கே வியாழக்கிழமை வந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு பேப்பர் வந்து கிடக்கு அங்கே. ஏன்னா அப்புறம் கடைசியில் காசி மைந்தன்கிறவர் நாங்கள் இது மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. உடனே ரெண்டு வாரத்திலே நான் எனக்கு அங்கே சீரடிக்கு போக ஒரு அற்புதம் கிடச்சிது. அப்புறம் வந்து என் மகளுக்கு வந்து டாக்டர் சீட்டு கிடைக்கணும்னு நான் வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினேன். அவளை அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு மார்க் குறைஞ்சி கொஞ்சம் குறைஞ்சிட்டு கட் ஆஃப். உடனே அவள் நம்மளால் நமக்கு கிடைக்காதான்னு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாள். அப்படி எப்படினாலும் உனக்கு வந்து பாபா கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னென்னா நான் அவளை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் கொஞ்சம் சென்னையில் கொண்டு சேர்த்துட்டோம். அப்புறம் தற்செயல் அவள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்திக்கு வந்திருக்கோன்னே அவள் வந்து ஐயமா எனக்கும் வந்திருக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னால் அப்புறம் போய் அட்டன் பண்ணணும். முதல்ல ஒரு இடத்த கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்ட இடத்துல மதுரைக்கே பக்கத்தில் கிடச்சிட்டு பாபா மேலே அவளுக்கும் ரொம்ப அபார நம்பிக்கையோடு அவளும் இப்போ பாபா பக்தியோடு எப்பவும் வந்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, என்னோடய எத்தனையோ பிரார்த்தனையை நான் வைப்பேன், அதை உடனே உடனே எனக்கு முடிச்சு கொடுப்பாரு. உடனே அதுக்கு அந்த பிரார்த்தைக்கு நான் வந்து அன்னதானம் பண்ணுவேன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னெல்லாம் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவளோட படிப்பு விஷயத்துக்கும் கொஞ்சம் பண பிரச்சனையில் இருந்தது. பாபா அந்த பண பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அவள் கேட்ட இடத்துலையும் அவளுக்கு பணம் கட்டுறதுக்கு ஃபீஸ்க்கு கட்டுறதுக்கு பணம் கிடச்சிது. அதே மாதிரி அந்த பணத்தை செட்டில் பண்ணதுக்கும் ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னா அதையும் நல்லபடியாக நடந்தது. இப்போவும் என்னோடய வாழ்க்கையில் நான் ஒன்று ஒன்று நான் வந்து எல்லா கோயிலுக்கு திருப்பதிக்கே ஏழு தடவை போயிட்டு வந்திருக்கேன். அப்படி எல்லா கோயிலையும் நான் வந்து அப்படி ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். இப்போ வந்து எனக்கு எந்த கோயிலுமே போவேன் ஆனால் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோடு அப்படி போகலை. இப்போ வந்து வியாழக்கிழமை ஆனால் மணி அடித்த வீட்டில் மணி அடித்த மாதிரி வீட்டில் சோறு பொங்குறனோ பொங்கலையோ எனக்கு இங்கே வந்துடணும், கோயிலுக்கு வந்துடணும். அப்படி ஒரு அபார பக்தி பாபா மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துட்டு இன்னும் அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் நல்லபடியாக வைப்பார். பையனை வந்து ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதியிருக்கான், அந்த பிரார்த்தனை அவர்கிட்ட வச்சுருக்கேன். அவனுக்கு அதில் வேலை கிடைக்கணும். இன்னும் பாபாவுக்கு நல்ல நான் அற்புதமாக அவருக்கு அற்புதம் செய்கிறதுனால இன்னும் நிறைய நான் வந்து அன்னதானம் பண்ணி மக்களுக்கு நல்லபடியாக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பாபாவோட அருள் உலகம் முழுவதும் பரணும். எல்லா மக்களும் இனி இந்த கலியுகத்தில் வந்து பாபாவோட பேர் வந்து எல்லா பக்கமும் இது பண்ணும். பாபாவோட அற்புதம் நான் தினம் என்னென்னா அந்த என்னோடய யூடியூப்பில் பாபா சேனலை பார்க்காம இருக்க மாட்டேன். அப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து பார்க்காம இருந்துட்டான்னா ஒரு தலைவலி மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி வந்துடும். அதனால் காலையில் காலை அரத்தி மாலை அரத்தி எல்லா அரத்தியும் பாட்டும் கேட்பேன். அதே நேரத்தில் அந்த அன்பே சாய் இதுலேருந்துலாம் போடுவாங்க, அதையும் நான் டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பாபா மேலே எனக்கு கொஞ்சம் கூட பக்தி குறையலை, இன்னும் கூடிக்கிட்டே தான் வரும். பாபா என்ன எங்கள் என் குடும்பத்துக்கும் உலக மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல அற்புதம் செய்ய போகிறதுக்காக பாபாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம்.